ஹாய் சோல்ஜர்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஆசஸ் கிட்ட இருந்து நமக்கு ஒரு பேக்கேஜ் வந்துருக்கு. இந்த பேக்கேஜ்ல அப்படி என்ன இருக்குறத பாப்போம். இன்னைக்கு நாம இந்த குட்டி ஆசஸோட OLED லேப்டாப்பை யூஸ் பண்ணி பெஞ்ச்மார்க் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த லேப்டாப்பை ரிவ்யூ பண்ண போறோம். சரி, ரொம்ப பசங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க பிசி டாக், இது உங்க பிசி டாக் ரிவ்யூஸ் ஆசஸ் ஜென்புக் S13 OLED. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லி, திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை சிஸ்டெக். சிஸ்டெக் பார்த்தீங்கன்னா திருச்சி அண்ட் கோயம்புத்தூர் பேஸ் பண்ண சிசிஎன்ஏ, சிசிஎன்பி, நெட்ஒர்க்கிங், ஹார்ட்வேர், எத்திக் லாக்கிங் இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் சொல்லித்தர இன்ஸ்டியூட். இவங்க ஆஃபர் பண்ணுற கோர்சஸில் ஜஸ்ட் சாஃப்ட்வேர் சிமுலேஷன் மட்டும் வச்சு சொல்லித்தராம ஆக்சுவல் சுவிட்சஸ், ரவுட்டர்ஸ், ஃபயர்வால்ஸ், சர்வர்ஸ் இதெல்லாம் வச்சு சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட ஆன்லைன் எத்திக் லாக்கிங் பெனட்ரேஷன் டெஸ்டிங் கோர்ஸும் இருக்குது. அதை நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்தே கற்றுக்கலாம். அந்த கோர்ஸ்க்கான வெப்சைட் அண்ட் அவங்களோட ஆப் இது ரெண்டுத்தோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் திருச்சி அண்ட் கோயம்புத்தூர் ரீஜனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இரண்டு வாரங்கள் கழித்து ஆக்சுவலாக இந்த லேப்டாப் நீங்கள் வெளியே கையில் எடுத்து பார்த்தாலே பார்த்தீங்கன்னா வெயிட் ரொம்ப கம்மியாக தெரியும். ஏன்னா இது வந்து அண்டர் 1 kg நினைக்கிறேன், 1 kg தான் இதோட வெயிட்டு. அதனால் வெயிட் ரொம்ப கம்மி லேப்டாப் யூஸ் பண்ண, லேப்டாப்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப வெயிட் கம்மி. அது மட்டும் இல்லாமல் இந்த லேப்டாப்பே ஆக்சுவலாக சின்னது தான். இதோட ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 14 inch கூட இல்லை, 13.3 inch தான். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே சின்னதாக இருக்கும், ஃபார்ம் ஃபேக்டர். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தோன்னா நமக்கு வரது என்ன, இந்த இம்ப்ரெஷன் என்னன்னா வெயிட் கம்மியாக இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குது, ஈஸியாக வெளியே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தோணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஆப்பிள் மேக்புக் ஏரோட இது ஈஸியாக கம்பேர் பண்ணலாம். இங்கே மேக்புக் ஏர் பொறுத்த வரைக்கும் என்ன டிஆர் இருக்கும், ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம், பேட்டரி ரொம்ப நாள் சார்ஜ் நிற்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்புக் ஏர். அதே மாதிரி எல்லா விஷயமும் இதில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ அதையும் நம்ம பார்ப்போம், இது மேக்புக் ஏரோட கம்பேர் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத. ஓவராலாக இந்த லேப்டாப் சின்னதாக இருக்குது, அது உங்களுக்கே தெரியும். அது தவிர்த்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இதோட டிஸ்பிளே. ஸோ இதில் பார்த்தா நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 13.3 inches OLED டிஸ்பிளே இருக்குது. பொது IPS டிஸ்பிளேஸ் வரும், பட் இது ஒரு OLED டிஸ்பிளே. அதுவும் பார்த்தீங்கன்னா 2.8K ரெசல்யூஷனில் இருக்கிற ஒரு டிஸ்பிளே. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 60Hz தான். ஏன் அப்படின்னா இதில் கேம் ஆட முடியாது. ஏன் கேம் அப்படின்னா இதில் ஸ்பெக்ஸ் அப்படி, அதை பற்றி லெட்டராக பார்ப்போம். அது தவிர்த்துட்டு இந்த டிஸ்பிளே sRGB 100% சப்போர்ட் பண்ணும், Adobe RGB 99% ப்ளஸ், அதே மாதிரி DCI-P3 அதுவும் 99% ப்ளஸ். ஸோ ஓவராலாக இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெக்ஸ்லாம் தவிர்த்து பார்த்தாலுமே உண்மையாக நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு டச் ஸ்க்ரீன். ஸோ ஈஸியாக சில விஷயங்கள் நம்ம டச்சில் பண்ண முடியும். ஏன்னா இது குட்டி லேப்டாப் நம்ம எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுறதுனால ஒரு கையை லேப்டாப் பிடிச்சி இன்னொரு கையில் யூஸ் பண்ணும்போது டைப் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம டச்சை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே உண்மையாக சூப்பராக இருக்குது. இது தவிர்த்து இதில் OEM அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆசஸ் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்போட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சாம்சங் கிட்ட OEM பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேனல் பார்த்தீங்கன்னா பொதுவாக லேப்டாப்ஸில் யூஸ் பண்ணுற பேனல். ஸோ அதே மாதிரி இந்த லேப்டாப்பில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் வேறு பேருக்கு வெப்கேம் வேறு 720p தான். ஸோ பேர் இருக்கிற மாதிரி தான். அண்ட் இந்த லேப்டாப்பில் எனக்கு பிடிச்ச மற்ற விஷயங்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீபோர்ட் அண்ட் ட்ராக் பேட். கீபோர்ட் கூட விட்டுருங்க, முக்கியமான விஷயமே ட்ராக் பேட் தான். ஸோ ட்ராக் பேட் பார்த்தீங்கன்னா மேக்புக்கில் இருக்கிற மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கு, நான் பெருசாக இருக்கிறது வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கியாக இல்லை. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் இந்த ட்ராக் பேட்ல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்னதாக ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பேட் அது ஓப்பன் ஆகிடும். அண்ட் இது நம்பேட் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு அர்த்தம், கீபேட் நம்பேட் இருக்காது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதில் நம்பேட் இருக்குது. அண்ட் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட் கலர் பேக் LED இருக்குது. அண்ட் கீபோர்டுமே யூஸ் பண்ணுறது நல்லா தான் இருக்குது. அண்ட் கீபோர்டில் எனக்கு பர்சனலாக இதில் பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லுதுன்னா முக்கியமாக அந்த பவர் பட்டன், இதில் வேறு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன, நம்மளோட இந்த ஃபங்க்ஷன் கீஸ் இருக்கு இல்லையா, F1, F2, F3, அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு F1 கீஸ் இருக்கும், லைக் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஃபங்க்ஷன் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணனா டார்கெட்ஸ் ஒர்க் ஆகும். அப்படி அகைன் நம்ம அதை லாக் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்னா நார்மல் வந்து F1, F2, F3 அது ஒர்க் ஆகும். இது பார்த்தீங்கன்னா பல லேப்டாப்ஸில் இருக்கும், ஆனால் என்ன செட்டிங்ஸ்குள்ளே இருக்கும் இல்லை பயாஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீபோர்ட்லேயே கொடுத்துருது ஒரு நல்ல விஷயம். கடைசி ஐஓ. ஸோ ஐஓ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 3 Type-C இருக்குது, அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது, வெறும் Type-C மட்டும்தான். அண்ட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதில் ஒரு Type-C வந்து USB 4 சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இதில் நீங்கள் எக்ஸ்டர்னல் ஜிபி வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் அன்அஃபிஷியலாக. ஸோ வெளியே இருக்கிறது என்னென்ன அப்படின்றத பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா உள்ளே இந்த லேப்டாப்புள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு AMD-யோட Ryzen 7 6800U வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 6800U ஒரு ஸ்பெஷல் திங் இருக்குது. அது என்ன அப்படின்னா நாம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம் டெஸ்க்டாப் ப்ராசஸ்,
ப்ராசஸ், 5000 ப்ராசஸ் ஆனால் அந்த ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலி தான். ஆனால் அதை விட இது கொஞ்சம் மேலே. ஏன் அப்படின்னா 5000 யூஸ் பண்ணுற ஜென்3 ஆர்க்கிடெக்சர்ன்றது 7 nanometer தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ராசஸாக வெளியே வந்துச்சு. பட் இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 6 nanometer ப்ராசஸர், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 6800U ஜென்3 ப்ளஸ் ஆர்க்கிடெக்சர் யூஸ் பண்ணுது. நம்மளோட டெஸ்க்டாப் ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்3 ஆர்க்கிடெக்சர் தான். ஆர்க்கிடெக்சர் தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு 8-core 16-thread ப்ராசஸர். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஒரு U-series ப்ராசஸர். U-series ப்ராசஸர்னாலே நமக்கு கிளாக் ஸ்பீட் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும். அதுபடி இதோட கிளாக் ஸ்பீட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2.7 GHz 2.7 GHz 2.7 ஒரு ரன் ஆகும் ப்ராசஸ் அப்படி ரன் ஆகாது. அண்ட் இந்த ப்ராசஸர் 1.6 அந்த மாதிரி ரன் ஆகும். ஏன் அப்படின்னா நம்மளோட பவரை வந்து சேவ் பண்ணுறதுக்காக. இது தவிர்த்து கேஷ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட L2 அண்ட் L3 ரெண்டு சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 MB ஆஃப் கேஷ் மெமரி இருக்கு. அண்ட் இந்த ப்ராசஸர் PCIe Gen 4 சப்போர்ட் பண்ணும், DDR5 சப்போர்ட் பண்ணும். DDR5 சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு அடுத்து நான் பார்க்க போகிறேன் ரேம் தான். இந்த லேப்டாப்ல பார்த்தீங்கன்னா DDR5 ரேம் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதோட மெகாஹெர்ட்ஸ், அதாவது ஸ்பீடு என்ன, ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 6400 MHz, அதுவும் 16 GB ரேம் கொடுத்துருக்காங்க. இந்த 6400 MHz ஒரு DDR5 ரேம் இப்போ நீங்க வாங்கினாலுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபாய் வந்துடும், ஒரு 2 16 GB கிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இப்போ யூஸ் பண்றாங்க, இது மட்டும் இல்லை பொதுவாகவே லேப்டாப்ஸ் பார்த்தீங்கன்னா மெகாஹெர்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு டெஸ்க்டாப் ரேம். அதுக்கான ரீசன் என்ன சொல்றதுன்னா இதுல யூஸ் பண்ற ரேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா LPDDR5 மெமரிஸ். அது மட்டும் இல்லாமல் இது இல்லாமல் சால்டர் பண்ணியிருக்கும் எதுக்குள்ளனா நம்மளோட மதர் போர்டோட. அதே மாதிரி இந்த ஃபார்ம் ஃபேக்டர் பார்த்தாலே தெரியும் நம்மளால ரேம் வந்து ஓப்பன் பண்ண முடியாது, மாற்றவும் முடியாது, இருக்கிறது அவ்வளோதான். இதுக்கப்புறம் அப்கிரேடபிலிட்டினே ஒன்று கிடையாது ரேம் பொறுத்த வரைக்கும். அண்ட் ரேமோட ஓஎம் யார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆக்சுவலாக ரேமோட ஓஎம் நானும் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண இல்லையா. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேமோட மெமரி மாடல்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இல்லை, அந்த பக்கம் இருக்கு போல. ஸோ அதனால் எங்களால் அதை ஆக்சஸ் பண்ண முடியல. இதுக்கு மேலே ஓப்பன் பண்ணால் இதுக்கப்புறம் நமக்கு லேப்டாப் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் மைக்ரானாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பாலும் மைக்ரான் தான் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் மைக்ரான் இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் இதில் யூஸ் பண்ணிருக்க ஸ்டோரேஜ், ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SSD மட்டும் தான். உங்களுக்கே தெரியும் இந்த ஃபார்ம் ஃபேக்டரியில் ஹார்ட் ட்ரைவ் போட முடியாது, ஈவன் இதோட பெரிய ஃபார்ம் ஃபேக்டரியில் ஹார்ட் ட்ரைவ் வரது கிடையாது. பட் இந்த SSD சம்திங் ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா இது ஒரு Gen 4 SSD, சாம்சங்கோட OEM தான். OEM-னால டம்மியான SSD போடுவாங்க பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. இந்த சாம்சங்கோட OEM SSD பார்த்தீங்கன்னா உண்மையாக நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் உங்களுக்கு 2 NAND ஃபிளாஷ் இருக்குது. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டிராம் கேஷும் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்டிப்பாக இந்த SSD நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா டிராம் கேஷ் டெடிக்கேட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் வைஃபை அடாப்டர், வைஃபை அடாப்டர் ஆசஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன் டைம்ஸ் வந்து மீடியா டெக் தான் யூஸ் பண்ணுறாங்க, போத் டெஸ்க்டாப்லையும் சரி லேப்டாப்லையும் சரி. இங்கேயும் அதே தான், மீடியா டெக் வைஃபை 6E அடாப்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே தான். ஸோ பெருசாக வந்து மீடியா டெக்ல எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை. ஆரம்ப காலத்தில் தான் வந்து டிரைவர் இஷ்யூஸ் இருந்து இப்பயுமே அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பேட்டரி, பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு 67 Wh பேட்டரி இருக்குது. ஸோ இந்த லேப்டாப்போட ஓவரால் பவர் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 40 Watt தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இதோட இந்த ப்ராசரோட வாட்டே பார்த்தீங்கன்னா 45 Watts. பட் 45 Watts கண்டிப்பாக வந்து ட்விக் பண்ண மாட்டாங்க, கம்மி பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அரௌண்ட் 30 Watts இருக்கும். கம்பேர் பண்ணும்போது இந்த 67 Wh உண்மையாகவே நல்ல ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு தேவைக்கு அதிகமான பேட்டரியோட வாட்டவர் பவர் வந்து இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் பல நேரங்களில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அது என்னன்னா சார்ஜ் போட்டாலும் சரி சார்ஜ் போடலாம் சரி ஒரே பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். ஓகே சோல்ஜர்ஸ், உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து எல்லாமே பார்த்துட்டோம். பட் முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் பார்க்கலாம், அது என்னன்னா GPU. ஆக்சுவலாக இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டட் GPU கிடையாது. இந்த ஃபார்ம் ஃபேக்டரியில் கண்டிப்பாக டெடிக்கேட்டட் GPU கொடுக்க முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு நம்மளோட 6800U வர இந்த கிராஃபிக்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா AMD Radeon 680M. இந்த 680M GPU இருக்கு இல்லையா, இன்டெகிரேட்டட் GPU. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1060 Max-Q லேப்டாப் வெர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும். 1060 Max-Q-ன்றது டெடிக்கேட் GPU. ஸோ அந்த டெடிக்கேட் GPU அளவுக்கு இந்த இன்டெகிரேட் GPU வந்து பர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 512 MB ஆஃப் டெடிக்கேட்டட் மெமரி இருக்கு. அண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் பிடிச்சதுன்னா இதோட கிளாக் ஸ்பீட் 2.2 GHz வரைக்கும் போகும் இந்த GPU. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த GPU RDNA 2 ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுது. அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணதா இல்லைன்றதை நம்ம பெஞ்ச் பார்க்கில் பார்க்க முடியும். அந்த பெஞ்ச் பார்க்கு இப்போ நம்ம பார்க்கலாம். பெஞ்ச் பார்க்கில் முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லுவாங்க, சிந்தெட்டிக் பெஞ்ச் பார்க் தான். சிந்தெட்டிக் பெஞ்ச் பார்க் பொறுத்த வரைக்கும் R23 பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிகோரில் கிட்டத்தட்ட 9565 ஸ்கோர்ஸ் வந்து எடுத்திருக்கு. இந்த ஸ்கோரை நம்ம வந்து டெஸ்க்டாப் சிபியூஸோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 5600X ஈக்குவல், கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். அதாவது ஒரு 27,000 ரூபாய் இருக்கிற டெஸ்க்டாப் ப்ராசருக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பில் 6800U பர்ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 1466 ஸ்கோர்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதுவே பார்த்தீங்கன்னா நியர்லி ஈக்குவல் டு 5600. இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக ப்ராடக்டிவிட்டி பார்த்துருவோம். இந்த
லேப்டாப் வச்சு ப்ராடக்டிவிட்டி பண்ண முடியுமா அப்படின்றது தான். இன்கேஸ் நீங்கள் வீடியோ எடிட்டராக இருந்தால் இந்த லேப்டாப்பில் வீடியோ எடிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட சாம்பிள் ப்ராஜெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபுட்டேஜ் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டு 1080p 60fps ஃபுட்டேஜ் வந்து ப்ளே ஆகும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் எம்ஓஜிஆர்டி ஃபைல்ஸ் எப்போ வருதோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிக்கலாம், ஃப்ரேம்ஸ் வந்து ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃப்ரேம்ஸ் வந்து ட்ராப் ஆக ஆரம்பிச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா மொத்தம் அந்த 5 மினிட்ஸ் கிளிப்பில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 11,000 ஃப்ரேம்ஸ் வந்து ட்ராப் ஆகிடுது எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட். அதே மாதிரி ரெண்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலுமே இந்த ப்ராஜெக்டை 6 மினிட்ஸில் ரெண்டர் பண்ணிடுச்சு. ஸோ அதுவுமே நல்ல டைம் தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3D மாடலிங் பிளெண்டர் இன்க்ரீஸ் பண்ண போகிற பிளெண்டர் எடுத்து ரெண்டர் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு ஏபியூ அப்படின்னால சிபியூ ரெண்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 மினிட்ஸ் 25 செகண்ட்ஸ் ஆகுது. பட் ஜிபியூ ரெண்டர் வந்து அப்படி கிடையாது. ஏன்னா ஜிபியூ ரெண்டர் சிபியூ தான் நடக்கும். சொல்ல போய் நமக்கு 8 மினிட்ஸ் 58 செகண்ட்ஸ் எடுத்துக்கிச்சு. அதனால் ஜிபியூ ரெண்டர் பண்ண முடியாது. சிபியூ ரெண்டர் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டர் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஓகே. இந்த பிஎம்டபிள்யூ சாம்பிளுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா அப்போ அதிகமாக தான் ஆகும். பட் கற்றுக்கிட்டு அதை ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3D மாடல் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் ஓகே. பட் ரெண்டர்ன்றது பெரிய காம்ப்ளெக்ஸான சீன்ஸ் வந்து ரெண்டர் பண்ண முடியாது, ரொம்பவே கஷ்டம். இதுக்கப்புறம் கேமிங் போயிடலாம். கேமிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் பார்க்குற கேம் ஆர்டிஆர்2. ஆர்டிஆர்2ன்றது ஒரு பெரிய கேம், AAA டைட்டில், அதனால கேமே பெரிய கேம். அந்த கேமில் நம்ம அல்ட்ரால இதில் கேம் ஆர்டர் பண்ண முடியுமான்னு சொல்லினா கண்டிப்பாக முடியாது. பட் நாங்கள் ட்ரை பண்ணோம். அல்ட்ரால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 15 FPS தான் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 2.8K டிஸ்பிளே. அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரேம்ஸ் வந்து 2.8K நீங்கள் விளையாடுனீங்கன்னா கண்டிப்பாக அல்ட்ரால கண்டிப்பாக விளையாட முடியாது, வெறும் 15 FPS தான் கிடைக்குது. பட் இன்கேஸ் நீங்கள் அந்த செட்டிங்ஸை கம்மி பண்ணிங்க அப்படின்னா 2.8K லோ செட்டிங்ஸில் உங்களால் வந்து 34 FPS வந்து இந்த லேப்டாப்போட ஜிபியூவில் கொடுக்க முடியுது. அண்ட் இன்னும் நீங்கள் 1080p கம்மி பண்ணால் இதை விட அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டிஆர் 2 மாதிரியான கேம்ஸே 1080p லோ செட்டிங்ஸில் கண்டிப்பாக இதில் ஆடலாம், ஆடணும் அப்படின்னு முடிவு பண்ணால். இல்லை எனக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணா, கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்காக இந்த லேப்டாப் வாங்கக்கூடாதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா மைண்டில் வச்சுங்க, ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் கேம் ஆடணும் அப்படின்னா இந்த லேப்டாப் பண்ண முடியாது ஆர்டிஆர் 2. அதே மாதிரி இ ஸ்போர்ட்ஸ் டைட்டில்ஸ் லைக் பப்ஜி அந்த மாதிரி பார்த்தாலுமே பப்ஜி பிசுமே டெஸ்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு 60 FPS வரணும் அப்படின்னாலுமே 2.8K நீங்கள் லோவில் வச்சா மட்டும் தான் வர முடியும். இல்லை 1080p நான் விளையாடலன்னா அப்போ உங்களுக்கு டீசென்டான FPS வரைக்கும் அபோவ் 60 FPS. அண்ட் இந்த ரெண்டு கேம்லேயும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டாலும் சரி சார்ஜ் போடலாலும் சரி பர்ஃபார்மன்ஸ் வித்தியாசம் இருக்கானு அது இல்லை. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்போட பெஞ்ச் மார்க்ஸ். ஸோ பெஞ்ச் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்க வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்டிவிட்டி அப்படின்னா ப்ரீமியர் ப்ரோவில் நீங்கள் நார்மல் ஷார்ட்ஸ் எடிட் பண்ண போகிற யூடியூப் ஷார்ட்ஸ் இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடிட் பண்ணால் உண்மையாக நல்ல லேப்டாப். இதில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்கள் எது வேணாலுமே. டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னா இந்த லேப்டாப் கண்டிப்பாக சூட் ஆகும். அண்ட் ஓவரால் இந்த லேப்டாப் கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கேம் ஆட முடியாது. ஸோ நீங்கள் இதில் கேம் ஆடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 1080p லோ செட்டிங்ஸில் கேம்ஸ் ஆடலாம். கேஷுவல் கேம்ஸ் ஆட போகிறேன், குட்டி குட்டி கேம்ஸ் ஆடுவேன், பழைய கேம்ஸ் ஆடுவேன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் ஆடுவேன், இந்த மாதிரினா இந்த லேப்டாப் உண்மையாக நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா செட் ஆகாது. நம்மளோட பெஞ்ச் மார்க்கில் ப்ராடக்டிவிட்டி சிந்தட்டிக் கேமிங் இதுமே பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இதோட டெம்பரேச்சர். இந்த லேப்டாப்போட டெம்பரேச்சர் எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி லோடில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 75 டிகிரி போகுது. சரி லோடில் 75 போகுது, ஸ்ட்ரெஸ்ல எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லிட்டுன்னா ஸ்ட்ரெஸ்ல தான் ரொம்ப மோசம், கிட்டத்தட்ட 95 டிகிரி போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபேன் நாய்ஸ் பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கலாம், நான் இப்போ ஃபேன் நாய்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த சவுண்டு கேட்குதா? ஸோ ஜஸ்ட் சவுண்டு. ஸோ இந்த சவுண்டு வந்து கேட்கும் எப்போ அப்படின்னு சொல்லி போனால் ஸ்ட்ரெஸ் பண்ணும்போதோ இல்லை லோட் அதிகமாக கொடுக்கும்போதோ இந்த சவுண்டு கேட்கும். நான் இப்போ ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் அதனால் அந்த சவுண்டு கேட்குது. ஸோ லேப்டாப் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம கவனிச்சிருப்போம், இதில் ஒரே ஒரு ஃபேன் மட்டும்தான் இருக்கும், அதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டியான ஃபேன். ஸோ அந்த குட்டியான ஃபேன் இந்த 8 கோர் 16 த்ரெட்ல தாங்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து தாங்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 95 டிகிரி போகுது, ஃபேனோட நாய்ஸும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அந்த ஹீட் நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனா கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியுது. முக்கியமாக இந்த இடங்களில் பயங்கரமாக ஃபீல் ஆகுது இந்த இடத்துலலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடங்களில் வந்து ஹீட் இருக்கும். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசஸோட ஜென்புக் S13 OLED லேப்டாப் பற்றி பார்த்துட்டோம். இப்போ கடைசியாக பார்க்க வேண்டியதுன்னா இதோட ப்ரைஸ். குட்டியாக இருக்குது எல்லாம் ஓகே, பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது எல்லாம் ஓகே, பட் சிபி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ஜிபி பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. பட் இதோட ப்ரைஸ் என்ன சொல்லுன்னா இப்போ ஆன்லைனில் போதாக கிட்டத்தட்ட 120,000 மேலே இருக்குது. இந்த லேப்டாப் 120,000 நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், இதை மேக்புக்கோட கம்பேர் பண்ணியிருந்தோம் இல்லையா, இப்போ அவைலபிள் மேக்புக் ஏர் M2 இதை கம்பேர் பண்ணனா ரெண்டு சைஸ் வைஸில் யூஸ் பண்ணுற இது எல்லாம் இந்த யூஸபிலிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்புக் ஏர் மாதிரி தான். பர்ஃபார்மன்ஸுமே சம்மார்ட் சிம்லர் டு மேக்புக் ஏர் M2 கம்பேர்டிவ்லி அது ஆப்பிளோட எக்கோ சிஸ்டம் போது கண்டிப்பாக இதை விட கொஞ்சம் நிறைய பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது. ஆனால் நான் விண்டோஸ் மொரட்டு விண்டோஸ் யூசர், நான் கேம் ஆடுவேன், இந்தளவுக்கு எனக்கு பர்ஃபார்மன்ஸ் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது பெட்டர் சாய்ஸாக இருக்கும்.
பட் 120,000 நீங்க இது வாங்குறதுக்கு என்ன பொறுத்து நானே இருந்தாலும் மேக்புக் தான் வாங்குவேன். பட் இந்த லேப்டாப் அதை பார்த்து விண்டோஸ்ல நீங்க மேக்புக் ஏரோட ஃபீல் வேணும் அப்படின்னா இந்த லேப்டாப் வாங்கலாம். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும், இந்த லேப்டாப் வாங்கலாமா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி என்ன நீங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணீங்க, அதே மாதிரி நம்ம சேனலோட மற்ற பேஜஸ் லைக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணீங்க, நம்மளோட மிஸ்டர் கேகே சேனல் மற்ற ஏ டு டி பைட்ஸ் ஸோ எல்லாத்தோட லிங்க் வந்து கீழே இருக்கு. மறக்காம எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது இருக்கும் போ.